வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் சின்ன சைஸ் தக்காளி பழம் 2 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 பேலீஃப், 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நல்லா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஹீட்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ரெசிபிகள் சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.